இந்தியாவிலேயே முதன் முறையாக கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்த பெருமைக்கு உரியவரும் கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக மருத்துவ துறையில் சேவை செய்து கொண்டிருப்பவரும் 50,000-க்கும் மேற்பட்ட கல்லீரல் அறுவை சிகிச்சை செய்தவரும் சென்னை லிவர் ஃபவுண்டேஷனின் நிறுவனருமான மதிப்பிற்குரிய டாக்டர் திரு ஆர் பி சண்முகம் அவர்களை அறிமுக உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், 25 லட்சத்திலிருந்து 40 லட்சம் வரையிலும் ஆகுது செலவு. அது ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம். என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் தமிழக அரசு ஏழைகளுக்கு 15 லட்சம் கொடுக்குறாங்க டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்பட்டவங்களுக்கு. அதுக்கு சீஃப் மினிஸ்டர் ஸ்கீம் ஒன்று இருக்குது, அதில் 15 லட்சம் வரையும் கொடுத்து அவங்கள காப்பாற்ற முடியும். நாங்கள் எங்கள் லிவர் ஃபவுண்டேஷன் என்ன பண்ணுறோன்னா தடுக்கிறோம், ஊசி போடுறோம், மருந்துகள் கொடுக்குறோம். நாம் வந்து அவங்களுக்கு நம்ம இதை வந்து வியாதியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு 15 லட்சத்தில் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நான் இப்போ அமைச்சர் இருக்கிறதால அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், அந்த முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தை எங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா, கடிதம் கொடுத்துருக்குறேன், அது கொடுத்தீங்கன்னா 1 பைசா அதிக செலவு இல்லாமல் நாங்கள் நிச்சயம் பண்ணி முடிக்கிறோம். இது ஏழைகளுக்கு நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும். இந்த வேண்டுகோளை மட்டும் வைத்துக்கொண்டு அமைச்சர் அவர்களை வருக வருக என்னை வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது லிவ் யுவர் லைஃப் எதற்காக இன்றைக்கி இந்த பரப்புரை, இந்த தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக டாக்டர் விவேக் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கி வந்து லிவர் வியாதினால் வந்து ஹெப்படைட்டிஸோடோ மலேரியாவோ இருக்கட்டும், மலேரியாவோ டிபியோ எய்ட்ஸோட நிறைய பேர் இன்னைக்கு வைரல் ஹெப்படைட்டிஸாக சாப்பிட்றாங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சே ஆகணும். இதை நம்மளும் வருமுன் காக்கணும். வருமுன் காத்தா தான் வந்து பெரிய அளவில் வந்து பிரச்சனை இல்லாமல் வந்து நம்ம இன்னைக்கு தடுக்க முடியும். அதற்காக இன்னைக்கு நம்மளும் மெடால் நிறுவனமும் சேர்ந்து இந்த லிவ் யுவர் லைஃப் லிவர் இஸ் யுவர் லைஃப் அப்படிங்கிற கேம்பெயின் ஆரம்பிக்கிறோம். அக்டோபர் மாதமானது வந்து உலகளாவிய வந்து லிவர் அவேர்னஸ் மந்தாக கொண்டாடுறாங்க. நம்மளும் அந்த அவேர்னஸ் மந்த் கொண்டாடி வருஷம் ஒருக்க ஒரு முறையாவது லிவர் டெஸ்ட் பண்ணி நம்ம லிவர் எப்படி வேலை பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துக்கிறது நல்லது. அதுக்காகவே பண்ணுறோம். ஹெப்படைட்டிஸ் பி கிருமியை தடுக்கும் வேக்சின் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இதை கண்டறிக்கான டெஸ்ட்டுகள் எல்லாமே இன்றைக்கி ஃப்ரீயாக பண்ணுறோம். அதனால் இதை வந்து நம்ம பத்திரிகை நிறுவனங்கள் இதுக்கு மக்கள் கொண்டு போய் சேர்த்து நிறைய பேர் இதை வழியாக பாருங்க சொல்லி நன்றி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த கல்லீரல் விழிப்புணர்வு முகாமை இன்னும் சிறப்பான முறையில் நாங்கள் செய்து தரோம் அப்படின்னு விருப்பம் தெரிவித்த மெடால் நிர்வாக அதிகாரி திரு அர்ஜுன் அவர்களை பேச வைக்கின்றோம். சென்னை லிவர் ஃபவுண்டேஷன் சார்பாக இது மாதிரி தமிழ்நாடு பூரா ஒரு 550,000 டெஸ்ட் பண்ண போகணும்னு சொன்னப்போ நான் உடனே ஓகேன்னு சொல்லிட்டேன். அண்ட் ஃப்ரம் மெடால் இட்ஸ் அன் ஆனர் டு பி அசோசியேட்டட் வித் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக இந்த கல்லீரல் விழிப்புணர்வு முகாமை வந்து எப்படி பொதுமக்கள் சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு ஒரு சில வழிமுறைகள் ஒரு அறிவுரைகளை ரிட்டேரியன் ஸ்ரீதர் அவர்கள் நம்மளுக்காக ஒரு சில வார்த்தைகளை பேசுவார். சென்னை லிவர் ஃபவுண்டேஷன் மாதிரி நிறுவனங்கள் இந்த மாதிரியான ஒரு முனைப்பாக எடுத்து செய்கிறப்போ ரோட்டரி நிறுவனங்களான உதவி என்னென்னா மெயின் உதவி வந்து அவேர்னஸ் கிரியேஷன். இதை வந்து பொதுமக்களுக்கு எடுத்துன்னு போயிட்டு இதனோட பலன்களை சொல்லி அவங்கள இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு போக வைக்கிறதும் அதுக்கு முன்னாடி எங்களோட ரோட்டரியில் கேட்குறதும் வந்து டிசீஸ் ப்ரிவென்ஷன். இது எங்களோட ஒரு குறிக்கோளும் இருக்குது. இதில் இந்த மாதிரி டெஸ்ட் நீங்கள் இந்த 1 மந்த் பண்ணுறாங்க. எங்களால் முடிஞ்சு சென்னை டவர்ஸ் தான், இந்த டாக்டர் விவேக் இஸ் மெம்பர் ஆஃப் ரோட்டரி கிளப் சென்னை டவர்ஸ், அவர் அதை தொடர்ந்து எங்களோட ரோட்டரி சங்கம் மூலமாக நாங்கள் செய்கிறதுக்காக மாவட்ட அளவிலும் இதுக்கான இலவச முன்னே இதுவும் எடுக்கப்படும் என்று உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வந்து இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்கிறாரு. திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து கல்லீரல் விழிப்புணர்வு மாதத்திற்கான பரப்புரையை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றுமாறு தலைமையோடு கேட்டுக்கொள்கிறோம். சென்னையில் முதன் முதலில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்த பெருமைக்குரிய மருத்துவர், அதுவும் கூட அரசு மருத்துவமனையில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்த மகத்தான சாதனையை செய்திருப்பவர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் ஆர் பி சண்முகம் அவர்கள். அவரை தொடர்ந்து அவர் வழியிலேயே பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் விவேகானந்தன் அவர்களும் அதே பணியில் ஈடுபட்டு கல்லீரல் காக்கும் இந்த மகத்தான காரியத்தை செய்து வருவது என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. மருத்துவர் திரு சண்முகம் அவர்கள் பேசும்போது சொன்னார், இது வந்து முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் இது பயன்பெறலாம். 15 லட்சம் ரூபாய் வரை அரசின் சார்பில் காப்பீட்டு திட்டத்தின் சார்பில் செலவிடப்படுகிறது என்று சொன்னார்கள். நிச்சயம் சென்னை லிவர் ஃபவுண்டேஷன் என்பது இதற்காகவே இருக்கிற ஒரு அமைப்பு. இது இந்த காப்பீட்டு திட்டத்தில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். நாளையே நான் அலுவலர்களுடன் கலந்து பேசி கடந்த வாரம் அவர் என்னிடத்தில் தந்த அந்த செய்தி சம்பந்தமாக அலுவலர்களோடு கடந்து உட்கார்ந்து பேச முடியவில்லை நேரமில்லாத காரணத்தினால்.
ரெண்டு மூன்று நாட்களில் அதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டு நிச்சயம் இந்த சென்னை லிவர் ஃபவுண்டேஷனில் அந்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தை இணைப்பதற்கான ஆணை வழங்கப்படும் என்பதை நிறைவேற்ற தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கல்லீரல் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் அதை ஸ்கிரீன் செய்து கண்டறிவதற்குமான கேம்பில் ஒரு முகாம் ஒரு அறை ஒதுக்கப்படுகிறது என்றாலும் அதை நம்முடைய லிவர் ஃபவுண்டேஷனும் மெடால் நிறுவனமும் இணைந்து ஒரு வருடத்திற்கு 1,250 முகாம்கள் என்கின்ற வகையில் திட்டமிட்டிருக்கிறோம். 385 வட்டங்கள் இருக்கிறது தமிழகத்தில். வட்டத்திற்கு 3, 20 மாநகராட்சிகளுக்கு, ஒரு மாநகராட்சிக்கு 4, சென்னையை பொறுத்தவரை 15 என்கின்ற வகையில் 1,250 முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது ஒரு வருடத்திற்கு. அதில் முதல் முகாம் ஏற்கனவே முடிவுற்றிருக்கிறது. அடுத்த வாரம் ஒரு 50 இடங்களில் நடத்தப்படவிருக்கிறது. இந்த முகாம்களில் உங்களுடைய ஒரு ஸ்டாலும் சென்னை லிவர் ஃபவுண்டேஷனும் மெடாலும் இணைந்து ஒரு ஸ்டாலும் அரசாங்கத்தோடு சேர்ந்து செய்தால் இன்னமும் நிறைய அந்த கல்லீரல் பாதிப்புக்குள்ளானவர்களை கண்டறிவதற்கு வாய்ப்பாக இருக்கும். எனவே அரசாங்கத்தோடு நீங்கள் கைகோர்க்க வேண்டும் என்று மருத்துவர் சண்முகம் அவர்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதை சொல்வதற்கு காரணம், வருமுன் காப்போம், வந்த பின் தவிர்ப்பதற்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்கின்ற வகையில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் கல்லீரலை காப்பதற்கு நாங்களும் உங்களுடன் இணைகிறோம், நீங்களும் அரசுடன் இணையுங்கள் என்று சொல்லி சிறந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.